சேலம் மக்களவை தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷுக்கு ஆதரவாக பொதுச் செயலாளர் தற்போது வாக்கு சேகரித்துக் கொண்டு வருகிறார். பொதுமக்களை சந்தித்த கழக பொதுச் செயலாளர் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி துண்டு பிரசுரங்களை வழங்கிக் கொண்டு வாக்கு சேகரித்து வந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வணக்கம் சையத். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் சேலம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெரிய சோரகை பகுதியில் தனது முதல்கட்ட வாக்கு சேகரிப்பில் தொடங்கியிருக்கிறார். அவருடன் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் உற்சாகமாக களமிறங்கியிருக்கிறார்கள். இன்று காலை பெரிய சோரகையில் உள்ள ஸ்ரீ சென்றாய பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் தற்போது முதல்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். சென்றாய பெருமாள் கோவிலில் வழிபாடு நடத்தும் போது அவருடன் அதிமுக சேலம் தொகுதி வெற்றி வேட்பாளரான விக்னேஷும் மற்றும் கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்துதான் அந்த பெரிய சோரகையில் உள்ள ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிக்கும் சென்று அங்கு பொதுமக்களை சந்தித்து வேட்பாளர் விக்னேஷுக்கு ஆதரவாகவும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கும்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல,
இங்க பொதுச் செயலாளர் அவர்கள் தனது வாக்கு சேர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் போது அவரை இங்குள்ள வாக்காளர்கள் பெண்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து அவருக்கு ஆரத்தி எடுத்து திலகமிட்டு வரவேற்பு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அது இந்த உற்சாக வரவேற்பு இங்குள்ள தொண்டர்களையும் மேலும் உற்சாகமாக்கி இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த தினம் தனது வாக்கு சேர்ப்பை தொடங்கிய நிலையில் இதனை அடுத்து கழக நிர்வாகிகள் தொண்டர்களும் அடுத்தடுத்த வாக்கு சேர்ப்பை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான அந்த ஒரு உத்வேகத்தை பொதுச் செயலாளர் அவர்கள் இங்குள்ள தொண்டர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் தான் நாம் இங்கு பார்க்கக்கூடிய காட்சிகள் அமைந்திருக்கிறது. அங்கிருந்து பொதுச் செயலாளர் அவர்கள் நடந்தே சென்று ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர்கள் அங்குள்ள வாக்காளர்களை தேர்தல் சந்தித்து அதிமுகவிற்கு இரட்டை லட்சத்தில் வாக்களித்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதிமுகவானது இந்த சேலம் மாவட்டமானது அதிமுகவின் கோட்டை என்று சொல்லலாம். ஏனென்றால் கடந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து 11 தொகுதிகளில் 10 தொகுதி அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த முறையும் இந்த மக்களவை தேர்தல் மூலம் அதிமுக சேலம் மாவட்டம் தனது கோட்டை என்பதை மீண்டும் உறுதி செய்வதை தான் நாம் இங்குள்ள காட்சிகள் வந்து உறுதிப்படுத்துகிறது. சையத், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.